ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம வந்து சீதை கண்டதை அனுமன் ராமனிடம் கூறுதல், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். கண்டனன் கற்பினன் கனியை கண்களால் அப்படின்ற பாடல், அதுவும் இன்னொரு பாடலும் அதற்குரிய பொருட்கள், அதில் வந்து பொருள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக கேட்கக்கூடிய ஒன்று, நம்ம அதை வந்து ஒன்றாக பார்க்கலாம். இதில் வந்து இப்பாடல் வந்து சுந்தர காண்டத்தில் உள்ள திருவடி தொழுத படலத்தில் உள்ளது. ராமாயணத்தில் உள்ள ஐந்து காண்டமாக விளங்குவது வந்து சுந்தர காண்டம் ஐந்தாவது, அதாவது ராமாயணத்தில் உள்ள ஐந்தாம் காண்டமாக விளங்குவது வந்து சுந்தர காண்டம். அதனுடைய வரிசையை ஒன்று தெரிந்து வச்சுக்கிறது நல்லது. இக்கண்டமே காப்பியத்தின் முடிமணியாக விளங்குகிறது. அது வந்து சுந்தர காண்டம் வந்து முடிமணி, அதாவது மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த லாஸ்ட்டில் முடியக்கூடிய அந்த போர் அதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ராமாயணத்தில் ஐந்தாம் காண்டம் வந்து சுந்தர காண்டம், இக்காண்டமே காப்பியத்தின் முடிமணியாக விளங்குகிறது. இப்பகுதி முழுவதும் வந்து சிறிய திருவடியாக அனுமனின் செயல்களை வந்து சொல்லப்பட்டுள்ளது. அனுமனுக்கு சுந்தரன் என்ற பேரும் உண்டு. அப்போ இது வந்து அடிக்கொடை வேண்டிய ஒன்று. அனுமனுக்கு சுந்தரன் என்ற பேரும் உண்டு. சிறிய திருவடி அனுமன், பெரிய திருவடி யாரோடனா கருடாழ்வார். சிறிய திருவடின்னு சொன்னால் அது அனுமன், பெரிய திருவடின்னா கருடாழ்வார். ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இனி பொருள் பார்க்கலாம். கலல் அப்படின்னா திருவடி, முளரி அப்படின்னா தாமரை, தையல் அப்படின்னா சீதா பிராட்டி. ஒன்று அது தெரிஞ்சிட தையல், தையல்னால் பெண்களை பொதுவாக தையல்னு வர்ணிப்பதுண்டு. தையல் அப்படின்னா சீதா பிராட்டி. வையகம் தரை, ஓதி அப்படின்னா ஓதி அப்படின்னா கூந்தல். கேட்கலாம், கேட்கக்கூடிய ஒன்று தான். திரை அப்படின்னா அலை. மண் அப்படின்னா தசரதன், மண் அப்படி யாரை குறிப்பிடணும்னா தசரதன். மருகி நம் மருமகள், இது வந்து கேட்ட கேள்வி மருகி. தனையை அப்படின்னா மகள். வெப்பு அப்படின்னா மலை. வேலை 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 கடல். களின் நடம் அப்படின்னா ஆனந்த நடனம். அணங்கு அன்னாள் தெய்வம் ஓர் ஆவாள். திண்டிரல் அப்படின்னா பேராற்றல் மிக்கவனாகிய ராமபிரான். திண்டிரல் அப்படி ராமருக்கு நிறைய பேர்கள் வந்து குறிப்பிட்றாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கனகம் அப்படின்னா பொன், கனகம்னா பொன். கோரல்னா கொல்லுதல். அலங்கல் மாலை, திருக்கம் வஞ்சனை, ஆளி அப்படின்னா மோதிரம். ஆளி வாளிக்கு இன்னொரு வேறு இருக்குது, அந்த இதில் வந்து ஆளி வந்து மோதிரம். திங்கள் ஒன்று அப்படின்னா ஒரு மாதம். மா மணி கரசு அப்படின்னா சூடாமணி. மா சூடாமணி வந்து அவங்க சீதையை வந்து கொடுத்து விடுற ஒன்று சூடாமணி, அது மாமணி கரசு. உம்பி அப்படின்னா உன் தம்பி இலக்குவன். இந்த பாடலில் உம்பி என்று அல்லது உன் தம்பி என்று யாரை குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி கேட்கும்போது தான் இந்த இலக்குவன். ஏந்தல் அப்படின்னா சிறந்தோன், சிறந்தோன் அப்படின்னா ராமன். இரும்புறை வலிய பொறுமை, இரும்புறை அப்படின்னு சொன்னால் வலிய பொறுமை. அலங்கு அசைதல் ஒலி மிகுந்த, இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. இனி களிநடம் அப்படின்னா ஆனந்த நடனம். இது வந்து இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஒரு வாட்டி எல்லா பொருட்கள் அதே போல் முக்கியமாக வரக்கூடிய அப்படின்னு நம்ம தோணக்கூடியதை வந்து ஒன்று குறிப்பெடுத்து வைத்து நம்ம பார்ப்பது மிக்க நல்லது. இவருடைய இந்த பதிவில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பாக இந்த மணிமுடியாக விளங்கக்கூடிய சுந்தரகாண்டம், சிறிய திருவடியாகிய அனுமன், இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது.
பெரிய திருவடி கருடாழ்வார் இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவில் மீண்டும் பல செய்திகளை நாம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.